ஹலோ எப்படி, நான் லோகேஷ் விஜய். த இந்தியன் ரோட் கிங் இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2K கிட்ஸோட ட்ரீம் பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்டு சொல்லுவாங்க, இல்லை R15 V3 சொல்லுவாங்க. என்ன கேட்டால் நான் R15 V3 சொல்லுவேன். ஆனால் இதே 90s கிட்ஸை கேட்டோன்னா 90% பேர் வந்து யமஹா RX100 தான் சொல்லுவாங்க. ஆனால் 2K கிட்ஸுக்குமே நிறைய பேருக்கு அந்த பைக்கை பிடிக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த பைக் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. ஒரு என் கிளாஸ்லானா ஒரே ஒரு பையன் மட்டும் வச்சிருக்கான். மற்ற பேர்லாம் வந்து இந்த பைக் வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க. நான் கேட்பேன், அப்படி என்னடா இருக்குது இந்த பைக்கில், எப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, டே அதெல்லாம் வந்து ஒரு போதை, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூவில் யமஹா கம்பெனியோட ஓனர் ஹீசின் சிஹானா, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, அவருன்னு சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து யமஹா RX100 வந்து திரும்பி கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு. இதை படிக்கும்போது தான் தெரியுது, மேனுஃபேக்சர்லேருந்து ஸ்டாப் பண்ணி 26 வருஷம் ஆயுமே கொடி கட்டி பறக்கிற ஒரு பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யமஹா RX100 தான் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அம்பாசிடர் பற்றி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட எலக்ட்ரிக் காரை வந்து கம்பேக் கொடுக்க போகிறதா அப்படின்ட்டு. அதுவும் 100 வருஷத்துக்கு மேலே டிசைன் எதுவுமே மாற்றாமல் கொடி கட்டி பார்த்துச்சு. இப்போ அதே மாதிரி நாங்களும் வந்து இப்போ தரப்போகிறோம் அப்படின்ட்டு அந்த கம்பெனியோட ஓனர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அதில் வந்து கேட்டிருக்காங்க, சார் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னது வந்து, இப்போது 2025 வரைக்கும் நாங்கள் வந்து வேறு ஒரு ப்ராஜெக்டில் இருக்கோம். யமஹா பைக்கே வந்து எலக்ட்ரிக் பைக்காக வந்து நாங்கள் இப்போ கொடுக்குற ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால இப்போ 2025 வரைக்கும் அது பாசிபிள் இல்லை, ஆனால் 2026 மேலே வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து யமஹா இந்த பைக் வந்து கம்பேக் கொடுக்க போகிறோமே தவிர்த்துட்டு இது வந்து கண்டிப்பாக BS6 இன்ஜின், அதாவது 2-stroke இன்ஜினாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பைக் வந்து எதனால் வந்து தடை பண்ணாங்க, இந்த நிறைய பொல்யூஷன் போட்டனால தான் அந்த பைக் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக 2-stroke இன்ஜினாக வராது, ஆனால் அந்த பைக்குக்கு இருக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து இதில் வந்து எங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பைக் வந்து இந்தியாவில் வந்து சரியான ஃபேமஸ். இப்போ ரோஸ் ராயல்ஸ் காரை கூட சொல்லுவாங்க, பணம் ஒருத்தங்கிட்ட எவ்வளோ வேணாலும் இருந்தாலுமே தவிர அவன் நினச்சா அந்த காரை வாங்கிட முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் என் காண்டாக்டில் வந்து R15 வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, ராயல் என்ஃபீல்டு நியூ மாடல் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களாமோ எப்போனா ஒரு வாட்டி இந்த பைக்கை பற்றி ஸ்டேட்டஸ் போடுவாங்க. இப்போ காசு இருந்தாலுமே இந்த பைக் வந்து நம்மளால் வாங்க முடியல. அந்த பைக்கோட ஸ்டார்டிங் ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு இந்த பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது விற்றுருக்காங்க. இப்போது 1,00,000 ரூபாய், 2,00,000 ரூபாய், 3,00,000 ரூபாய் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருந்தாலுமே இந்த பைக் இப்போ கிடைக்க மாட்டேன். நிறைய பேர் RX100 வச்சுருக்கவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பயோவில் வந்து யமஹா RX100 ஓனர் அப்படின்னே வச்சுருக்காங்க. அது வந்து அந்த பைக் வச்சுருந்தாலே ஒரு கெத்துன்ற மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த பைக்கில் வந்து ஸ்பெஷாலிட்டி நிறையவே இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் தெரியுமா, நம்ம தலை டோனியர்கார் பார்த்தீங்களா, அவரோட ஃபஸ்ட்டு பைக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா RX135 பைக் தான். ஆனால் அவர் வந்து அதை 2003 வந்து ஒருத்தருக்கு வெறும் 15,000 ரூபாய்க்கு வித்துட்டாரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரா ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த யமஹா பைக்கு வந்து கண்டிப்பாக நான் ஓட்டி ஆகணும், கண்டிப்பாக வாங்கணும், எனக்கு எப்படின்னா வாங்கி கொடுங்க, செகண்ட் ஹேண்ட்ஸில் இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்ட்டு. ஸோ அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள், கவலைப்படாத மச்சான், இன்னும் வந்து 5 வருஷத்துக்குள்ளே இந்த பைக் வந்து கம்பேக் வரப்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யார் யாரெல்லாம் பைக்கில் வருஷம் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன நம்ம டாபிக் பேசினாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த பர்சன் லோகேஷ் விஜய், டேக் கேர்.